தற்போது அண்மை செய்தி, 1000க்கும் குறைவான ஹோட்டல் அறை வாடகைக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜிஎஸ்டி வரி விகிதம் மாற்றம் தொடர்பான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முடிவு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு பொருட்களுக்கான வரி உயர்வு, வரி மாற்றி அமைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன வரி விகிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாற்பத்தி 7வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கடந்த 3 தினங்களாக பல்வேறு பொருட்களுக்கான வரி விகிதங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தற்போது பல்வேறு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு கழிவு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 5%-18% உயர்கிறது. அஞ்சலக சேவைகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. அதே போல எல்இடி விளக்குகளுக்கான ஜிஎஸ்டி வரி உயர்வு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் பம்ப் பால் பண்ணை எந்திரங்களுக்கு 12%-18% ஜிஎஸ்டி வரி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரிசி ஆலை எந்திரங்களுக்கான ஜிஎஸ்டி வரி என்பது 5%-18% உயர்வு கண்டிருக்கிறது. சூரிய சக்தி வாட்டர் ஹீட்டர்கள் பதப்படுத்தப்பட்ட தோள்களுக்கான ஜிஎஸ்டி வரி என்பது முன்னர் 5% இருந்தது தற்போது 12% மாற்றப்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடிய பணிகளுக்கும் ஜிஎஸ்டி வரி என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. 1000க்கு குறைவான ஹோட்டல் அறை வாடகைகளுக்கு இனி 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுபோல அஞ்சலக சேவைகளுக்கு இதுநாள் வரை விதிக்கப்பட்டு வந்த ஜிஎஸ்டி வரி என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. அஞ்சலக சேவைகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரி கிடையாது. வணிக பெயரில் அல்லாத பாக்கெட்டில் விற்கப்படக்கூடிய அரிசி பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இது எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறியிருக்கிறது. சில்லறையில் விற்கப்படக்கூடிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை இந்த முறை அமல்படுத்தி இருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்க நாற்பத்தி 7வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு பொருட்களுக்கான வரி விகிதம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அஞ்சலக சேவைகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல சில்லறையாக விற்கப்படக்கூடிய அரிசி பருப்புகளுக்கு வரி விலக்கு தொடரும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பேனா, மை, கத்தி, பிளேடு ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி வரி கூட்டப்பட்டிருக்கிறது. முன்பு 12% இருந்தது தற்போது 18% கூட்டப்பட்டிருக்கிறது. மோட்டார் பம்ப் பால் பண்ணை எந்திரங்களுக்கும் 12%-18% மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அரிசி ஆலை எந்திரங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 5%-18% உயர்வு கண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.